சரிங்க பாருங்க சார். நாமதேவஸ்ய தேவதீ நட்சத்திரே மீனராசோ ஜாதஸ்ய உத்தேவானோன்யாயாஹ உத்தரப்ரஸ்வதா நட்சத்திரே மீனராசோ ஜாதஸ்ய அர்ஜுன் நாமதேவஸ்ய யதாசக்தி ஜபம் ச அத்யகரிம்போதரா ஜன்மஹ ஓம் விகடாஜ நமஹ ஓம் விக்னராஜா ஜன்மஹ ஓம் விநாயகா ஜன்மஹ ஓம் தூமகேதவே நமஹ ஓம் கணாதிஷா நமஹ ஓம் கஜாரணா நமஹ ஓம் பாலச்சந்திர நமஹ ஓம் வீரபத்ரா நமஹ ஓம் விருபாக்ஷா நமஹ ஓம் நட்சத்திராணி சந்திரா நமஹ ஓம் க்ஷயமுட்டி விசக்ஷணா நமஹ ஓம் அசி வாத்தியம் கோஷயாமி ஆந்தோணி காணாரோகயாமி அஸ்வானாரோகயாமி பதானாரோகயாமி சமஸ்த ராஜோபஜார தேவோபஜார சக்தியோபஜார பக்தியோபஜார யோனி மரீச்சீனா மதமிச்சந்தி வேதே தஸ்ய தேவா சன்மதே வேஷ்மதே லக்ஷ்மீஸ்ய பத்யோ அகோராத்ரே பார்ஷ்வே நக்ஷத்ராணி ஓம் நமோ பிராதபதகே நமோ கணபதகே நம பிரபதபதகே நமஸ்தே அஸ்து லம்போதராய கந்தாய விக்னவிநாசனே ஜோசுதாய ஸ்ரீவர்தமோம்பகே நமோ நமஃ மகாதேவீ விமே விஷ்ணுபத்னே தேமே நன்னோ லட்சுமே பிரோதயாதி ஸ்ரீயகாந்தாய கல்யாணாய மகருண்டாய தேமே நன்னோ பிரோதயாதி விணோதேவே சரஸ்வதேவாஜே விரோ காமேஸ்வரோ மை சுபணோபதாது குபேராஜ மை சுபணாய மகாராஜா நமஃ ஓம் தத்தம் விஷ்ணுஸ்தம் பிரம்மஸ்தம் பிரஜாபதே ஓம் ததா பலா போஜோ தீரசோ அகண்ட கோடி லக்ஷ்மி கடாட்ச பலசித்தம் சச்சந்தான சகல சௌபாக்கியதா சித்தம் கொஞ்சம்
சறுக்கி விழுந்திருக்கிறேன், திருப்பி எழுந்திருக்கிறேன். அதுக்கு என்னுடைய நண்பர்கள் தான் ஒவ்வொரு தடவை நான் இறங்கும் போது என் கூட இருந்து நான் கை தூக்கி விட்டுருக்கிறாங்க. அந்த நண்பர்கள்ல பெரும்பாலானோர் இங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு முக்கியமாக சிறந்த இந்த இதை தர்றேன். ஒவ்வொரு தடையும் இதோட சினிமா எப்படி எடுக்க போறோன்ற கவலைப்பட்ட நேரத்தில் நடிகர்களும் சரி, இப்போ பிரபுதேவா சார், சந்தானம் சார், இவங்கெல்லாம் வந்து நல்ல நேரத்தில் எங்களுக்கு கை கொடுத்து திருப்பி நாங்கள் இருக்கிறவங்களோட 50-60 வருஷமாக இருக்கிற கம்பெனி இது உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோன்றாங்க. அந்த மாதிரி நிறையா பேர் நண்பர்கள், ஃபைனான்ஷியர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் உதவி பண்ணுறாங்க. அந்த உதவிக்கு நன்றி. கண்டிப்பாக கடவுள் வந்து அந்த கிரீடத்தோட கதையோட அந்த புராண காஸ்டியூமோட வந்து ஹெல்ப் பண்ணாது. என் நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து முருகனா, சிவனா, விநாயகனா, ஐயப்பனா தெரிகிறாங்க. அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக திருப்பி வெற்றி பெறுவேன். இந்த நிறுவனத்தை திரும்பி ஒரு பெரிய நிறுவனமாக ஆக்குவேன். அதுக்கு உங்களுடைய அன்பும் ஆசிரியம் வேண்டும். நன்றி, வணக்கம். அடுத்து கே ராஜன் சார் அவர்களை ஒரு சில வாழ்த்துக்கள் கூறுமாறு அழைக்கிறேன். சிவா, சினிமா நல்லா இருக்கணும்னு அதுக்காக பல தியாகங்களை பண்ணுங்க. வேஷம் போட்டவங்கல்ல, உண்மையாகவே மணி ஐயர். நான் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர் இருக்கும்போது அவங்க அப்பா மணி ஐயரோட, அதுக்காக என் வயசை கணக்கு போடாது பாபு. இதுதான் அவங்க அப்பா, அதான் கேஎஸ்ஜியோட அவங்க அப்பா காலத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அப்ப சின்ன பையன், பல சிரமங்கள், பெரிய வெற்றி எல்லாம் கிடைக்குது, திடீர்னு ஒரு சர்க்கிள், ஆனா அதுலயும் வெற்றி பெற்று வந்துருக்கேன். அது காரணம் என்னன்னா, சினிமா அவை அவன் அற்புதமா நேசிக்கிற ஒரே காரணம் அதுல சின்சியாரிட்டி. நீ முதல்ல இந்த பூஜையெல்லாம் அவரை வேலை வச்சுக்காத. நாங்கள்லாம் இருக்கோம், நாங்களாம் இந்த வேஷம் போட்டு பொய்யான வார்த்தை சொல்ற ஆள் இல்லை. நாங்க எல்லாருக்கும் தெரியும், சொன்ன நெத்தி அடிதான். நான் கூட இருப்போம்னா இருப்போம், நாங்கள்லாம் இருக்கும்போது நீ அழக்கூடாது. ஏன்னா சினிமாவுக்காக வாழ்ந்துட்டு இருக்க. நீ நல்லா இருந்தா சினிமா நல்லா இருக்கும். நீ நல்லா இருந்தா சினிமா நல்லா இருக்கும். சினிமா நல்லா இருந்தா நீ நல்லா இருக்கிறது வேற. நீ நல்லா இருந்தா சினிமா, உண்மையான சினிமா விசுவாசி, பர்ஃபெக்டா ப்ரோக்ராம் பண்ணி பண்றவன். நான் இப்போ பல நண்பனா இருந்தேன், இப்போ பெரிய வகையில் அவனுக்கு நான் உதவி பண்ணிட்டு இருக்கேன். எல்லா வகையிலும் நான் கூட இருப்பேன். யங், என்னுடைய யங் பிரபுதேவா, என்னுடைய டபுள்ஸ் பட ஹீரோ, நம்ம குடும்பத்தில் ஒருத்தர், தம்பியுடைய இதை நான் அந்த 6 மாதம் டபுள்ஸ் படம் பண்ணும்போது தம்பியுடைய என்னோட இருந்தார். அவருடைய குணாதிசயம் புரொடியூசர்களை வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான குணம் படைத்த ஹீரோ. நம்முடைய பெருமை, அவர் இந்தியா லெவல்ல போய் வடநாட்டெல்லாம் பல படங்கள் டைரக்ட் பண்ணி மிகப்பெரிய பேரும் புகழோடு வந்து மறுபடியும் அந்த ஹீரோவுக்கு வந்திருக்காரு. அதில் உன்னுடைய படம் இன்றைக்கு தேவிக்கு அடுத்தது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறப் போகிறது. உனக்கு இருக்கிற சிரமங்கள் எல்லாம் தீர்க்கப் போகிறது. நீ மீண்டும் நிமிர்ந்து நிற்கப் போகிறாய். யாருக்கும் அஞ்சாதே, யாரையும் கெஞ்சாதே. அச்சம் விடு, உச்சம் தொடு, நிமிர்மனில் தொடர்ந்து செல். நானும் உங்களுடனே வருகிறேன். நன்றி, வணக்கம். சிவா அவர் வந்து அது அது அழகும் இல்லை, அது ஒரு நன்றியின் வெளிப்பாடு. அவருக்கு அந்த எமோஷன் எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் இன்னைக்கு உள்ளவழியே சீனியர் மோஸ்ட் ப்ரொடியூசர்னா அது நிச்சயமா அது சீனிவாசன். அவர் அந்த சினிமாவை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அதே மாதிரி சினிமாவை தவிர ஒரு பைசா எதுலையுமே அவர் வந்து சினிமாவை தவிர எதுவுமே ஒரு செலவு பண்ணதில்லை. அவர்னால ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ராவாக வேஸ்ட் பண்ணவும் தெரியாது. அவர் செலவு மொத்தமும் அவருடைய லாபம் நஷ்டம் எல்லாமே சினிமாவில்.
டெஃபினட்டாக அந்த சினிமாவை காலிச்சு அந்த சினிமா கைவிடவே விடாது. அதுக்கு நம்ம நிறைய உதாரணங்கள் இருக்கு. இதனால தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ 50 வருஷமாக நீங்கள் சினிமாவில் இருக்கிற காரணமே அதை நீங்கள் அவ்வளோ லவ் பண்ணுறதுனால தான். நிச்சயமாக ஜேபி சினிமா நாங்கள் எல்லாம் கூட இருக்கிறோம். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்ற போது நீங்கள் மற்ற பிரச்சனைக்கு ஓடி வர்ற மாதிரி உங்கள் பிரச்சனைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எல்லாம் நம்ம கூட இருக்கோம். அதனால் டெஃபினட்டாக அது வந்து இது உங்களோட வின்னிங் டைம் டெஃபினட்டாக. அதனால் வந்து இந்த நேரத்தில் வந்து பிரபுதேவாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சோசியல் ஸ்வீட் ஆஃப் யூ பிரபு. உங்களோட பிரபு நான் வந்து ராசியா படம் பண்ணும்போது எப்படி பார்த்தீங்கன்னா அதே உருவம் அதே உள்ளம். எந்த மாற்றமும் இல்லை. இவ்வளோ பெரிய உச்சம் போட்டு எந்த மாற்றமும் இல்லை. ஏதாவது யாராவது கதை சொல்ல போனால் நான் கூட ஒரு படத்துக்கு பேசும்போது சார் செலவெல்லாம் பண்ணாதீங்க, இது கம்மியாக முடிக்கணும், உங்களுக்கு எதாவது கிடைக்கணும், கண்டிப்பாக எனக்கு கிடைக்கிற காசு உங்களுக்கும் கிடைக்கணும்னு ரொம்ப டென்ஷனாக பேசுவார். செலவுன்னா வேண்டாம், இது வேண்டாம், இந்த டெக்னீஷியன் வேண்டாம், இப்படி நீங்கள் செலவு பண்ணாதீங்க. அந்த மாதிரி இவ்வளோ கேரோடு இருக்கிறது வந்து அந்த பிரபுவோட வளர்ச்சியோட வளர்ச்சி தான் அது. அது ரொம்ப நல்லாயிருக்கு. அது மாதிரி அந்த கதையை பற்றி ரொம்ப எனக்கு பிரபுதேவா என்கிட்ட வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சொன்னார். ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்ட்டு சார், நான் ரீசன்ட் டேஸில் இப்படி ஒரு ஸ்கிரிப்டே கேட்கலன்னு சொன்னார். ஸோ அந்த வகையில் நல்ல ஸ்கிரிப்ட்டு கூட வந்து அற்புதமாக கூட ஒரு மங்கு சேர்ந்துருக்கு ஆர்ஜே பாலாஜி. இன்றைக்கி ஷோ ட்ரெண்டிங் பர்சன் அவர், அந்த படத்துக்கு கூடுதல் பலம் அவினாஷ், இப்படி எல்லாருமே வந்து நல்ல டீம் கொடுத்துருக்கு. அமரேஷ் வந்து மியூசிக்கில் வந்து டெஃபினட்டாக வந்து இந்த படத்தை வந்து ஒரு சாங் பண்ணியிருக்கான் கேட்டேன், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. அதனால் வந்து இந்த அந்த படத்தினுடைய பாடல்கள் பெரிய அளவில் பேசப்படும். அமரேஷ் வந்து மிகப்பெரிய நியூஸ் டைரக்டராக வரப்போகிற ஒருத்தருங்களுடைய 2வது படமாக கமிட் ஆகியிருக்காரு. டெஃபினட்டாக அந்த இந்த படம் வரும்போது அமரேஷ் வந்து நம்ம படத்துக்கே ஒரு பெரிய பலமாக இருப்பான். அந்த அளவுக்கு இந்த எல்லா விதத்திலும் ஒரு நல்ல படம். சீனிங் சிவியும் வந்து இந்த படத்தில் இந்த படத்தில் இல்லை இந்த டேர்ன்லேயே ஒரு வின்னிங் டேர்ன். நீங்கள் நிச்சயமாக ஜெயிப்பீங்க, நல்லா இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவஸ்ரீ சீனிவாசன், சிவி, ரெண்டு பேரும் எனக்கு வந்து பிரதர்ஸ் மாதிரி. இது வந்து இப்போது உருவான நட்பு இல்லை, இவங்க அப்பா காலத்துலேருந்தே வந்து எனக்கு இவங்களை ரொம்ப நல்லா தெரியும். சிறு வயதுலேருந்தே அவர்களோட பழக்கம். அவங்க அப்பா வந்து என்னுடைய அப்பா கூட வந்து நிறைய வியாபாரம்லாம் பண்ணியிருக்கிறாரு அந்த காலத்தில். அவர் மணி ஐயர்னாலே எல்லாமே தெரியும். சினிமா உலகத்தில் ஒரு புகழ்பெற்ற ப்ரொடியூசர், அவர் நல்ல மனிதர். அவர் வந்து அவரோட புதல்வர்களும் அதே மாதிரி, அவங்க ரெண்டு பேருமே அதே வந்து பக்குவமாக சினிமாவை நல்லா நேசித்து நல்ல படங்களை எடுக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று நான் எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அதே நேரத்தில் வந்து பிரபுதேவா பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும். அவர் வந்து முத முதல்ல அறிமுகமானது எங்களுடைய இதயம் படத்தில்ங்கிறத நான் பெருமைப்படுறேன். ஏப்ரல் மேயிலே சாங் வந்து சாங்கில் வந்து அவர் வந்து வந்தார். அந்த சாங் அப்பியரன்ஸ்னாலே அந்த படம் வந்து ஒரு சில்வர் ஜூப்ளி படமாக அமைஞ்சுது. அப்போலேருந்து பார்த்துட்ருக்கான் அவர் பெரிய அளவுக்கு வளர்ந்து வந்து இன்றைக்கி ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டராக இருந்து பெரிய டைரக்டராக நார்த் இந்தியாவெலாம் போய் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போது திருப்பி மீண்டும் கால் எடுத்து வச்சு பல வெற்றிகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் அந்த படத்தில் நடிக்கிற மற்ற நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார். படத்தை வாழ்த்து நல்லா இருக்கு. நான் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், பிரபுதா சார்கிட்ட, போகன் படம் ஆரம்ப அவருடைய பேனர் படம் வரும்போது இவ்வளோ கிளாப்ஸ் தியேட்டரில் வருது. அண்ட் ஃபர்ஸ்ட் டேல மூணாவது ஷோ கேட்க பார்க்கும்போது அந்தளவு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ். நீங்கள் எத்தனை வருஷம் இருந்தாலும் அதே எங்கே அதே எனர்ஜி அதே எக்ஸைட்மெண்ட் ஆடியன்ஸ் மத்தியில் கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்தளவு உங்களுடைய பிராண்ட் ஒரு பிரபுதேவா அப்படின்ற ஒரு பிராண்ட் தமிழ் சினிமாவில் நிலைச்சு நிற்கிற ஒரு பிராண்ட். அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி யூ ஆர் பேக். யூ ஆர் கோயிங் டு பி டூயிங் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். இன்ஃபேக்ட் வி நீட் அன் ஹீரோ லைக் யூ, ஹூ கேன் டான்ஸ், ஹூ கேன் டூ எவ்ரி திங். அண்ட் மோர் தன் எனி திங் உங்களுக்கு நல்ல சினிமாக்கள் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் தங்க பச்சன் சாருடைய படம் அந்த மாதிரி தேடி தேடி நடிக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு காமெடி என்டர்டெயினர் உங்களுக்கு நேச்சுரலாக வந்துடக்கூடிய ஒரு விஷயம் அது. அந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறது இது வந்து தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு பெரிய சேஞ்சஸ். நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் கலக்கணும்னு ஆசைப்படுறேன். நிறைய படம் நடிச்சு. அண்ட் சீனிவாச சார், யூ ரீலி ரீலி எமோஷ்னலாக பேசுனீங்க. உங்கள் பேனர் வந்து நீங்கள் எத்தனை பேர் தெரியாது, எல்லா திரைப்படத்திலையும் அந்த திரைக்கதையில் பல மாற்றங்களை செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது வந்து சீனிவாச சார். அவ்வளோ திரைக்கதை நாலேஜ் அவருக்கு. இன்ஃபேக்ட்
ஒரு ஒரு கதையை என்கிட்ட சொல்லுவாரு, நான் எப்படி மாத்திரம் சொல்லுவாரு எனக்கே ஆச்சரியமா இருக்கும். அதாவது ஒரிஜினலா வந்த டைரக்டர் சொன்ன கதை வேற, அதை மாத்தி வேற ஒரு பரிமாணம் கொடுத்து அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணது அவருடைய திறமை. அது அவருடைய திறமைக்கு இன்னும் பெரிய பெரிய வெற்றிகள் காத்திருக்கு அவருக்கும் சிவிக்கும். ஏன்னா பயங்கர டேலண்டட் டியோ அவங்க ரெண்டு பேரும். அந்த டேலண்டட் டியோ இன்னைக்கு அர்ஜுன் அப்படின்ற ஒரு புது இயக்குனர் அறிமுகப்படுத்துறது தமிழ் சினிமாவுக்கு வரவேற்க விஷயம். அர்ஜுன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பேனர் ஸ்கிரிப்டுக்காகவும், என்ன சொல்றது, திரைப்படங்கள் நான் கடவுள் மாதிரி பிரமாதமான படங்களை கொடுத்த ஒரு பேனரும், அந்த பேனர்ல உங்களை அறிமுகப்படுத்துறது உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு. பிரபத் சார் மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டார் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு, அவரை வச்சுட்டு நீங்க ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கணும். அதோட இந்த டீமுக்கு, ஆர்ஜே பாலாஜி அண்ட் கும்கி சார் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் மியூசிக் டைரக்டர், இந்த பாட்டில் பார்த்தோம் அந்த மொட்டை சிவா கெட்ட சிவால அஸ்வின் பயங்கரமா பின்னிருந்தாரு. அவருடைய மியூசிக் ரொம்ப நல்லா வரணும் அமரீஷ்க்கு, அமரீஷோட மியூசிக். அண்ட் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். அமரீஷ்க்கு வாழ்த்துக்கள். அந்த பாட்டுல ஒண்ணுமே இருக்க கூடாது அமரீஷ், இந்த படத்துல நீங்க உங்களுக்கு பெரிய டான்சிங் ஸ்டார் கிடைச்சிருக்காரு அமரீஷ். திரைப்படத்தின் துவக்க விழாவில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இது வந்து வேற படம் மாதிரி இல்லை, இது எங்க சொந்த படம் மாதிரி. ஏன்னா மணியையரும் நாங்களும் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக அவரோட இருந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டது தான் நாங்கள்லாம் தொழில். எப்படிடா படம் எடுக்கிறா, எப்படி எடுக்கிறா, என்ன செலவாச்சுன்னு டெய்லி ஃபோன் பண்ணி கேட்பார் மணி ஐயர். அந்த மாதிரி அவர் எங்களுக்கெல்லாம் அவர் எப்படி சீனு சிபி கேப்பாக இருந்தாரோ அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு அட்வைசராக தகப்பனராக இருந்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர். கடைசி வரைக்கும் அவரோட வயசு ஒரு காலமாவதற்கு சில நாட்களுக்கு முன்பு கூட என் வீட்டுக்கு ஒரு நாள் வந்து இது மாதிரி பண்ணணும், அந்த மினிஸ்டரை போய் பார்க்கணும், வான்னு கூப்பிட்டு போய் ஒரு மேட்ரு பண்ணு சொன்னார் சினிமாவுக்காக. அந்த மாதிரி சினிமாவை நேசித்தவர். அவர் குடும்பத்திலிருந்து வந்த பிள்ளைங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் புரொடியூசராக வளர்த்தாரு, ஒருத்தர் வேறு டெக்னீஷியனாக வளர்த்தாரு. டெக்னீஷியன் ப்ரொடியூசருக்கு கவலையே இல்லை, டெக்னீஷியன் பிரச்சனைலாம் அவரு போய் பார்த்துக்கிடுவார், சிவி அங்கே பார்த்துக்கிடுவார். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையாக இருந்து இது வரைக்கும் எது வந்தாலும் சிவி படப்படம்னு தெரியாப்புல, சுந்தர்ஜிக்கு நல்லா தெரியும். சீனை வந்து அதை பற்றி கவலையே பட மாட்டாங்கள. இப்போ மழை வருது, இடி வருது, இப்போ வந்து விழா போய் தலையிலாம் வரட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு உட்காந்துருப்பாப்புல, எந்திரிச்சு கூட போக மாட்டான் அவ்வளோ சோம்பேறி. அந்த மாதிரி ஒரு சீனுக்கு ஒரு சிவியை வந்து விட்டால் 16 அடி தவிர ஒரு சிவி தம்பியாக கிடைச்சது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதனால் இந்த கம்பெனி எடுக்கிற படங்கள் இதுவரைக்கும் வெற்றி தோல்விங்கிறத தவிர்த்து நல்ல படங்களை தந்திருக்கின்றார்கள். அதுவோ இப்போ வந்திருக்கா நம்ம அந்த ஹீரோ இந்த படத்துக்கு, அவர் வந்து வடநாட்டில் போய் பெரிய லெவலில் உச்சத்தை தொட்டு பெரிய அவருக்கு அவர் காய்ச்சிட்டுக்கா அங்கே 1000 பேர் காத்து கிடக்கிற காலத்தில் நம்ம தமிழ்நாட்டை நேசித்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவரே ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்டராக என் மகனுக்கு வாய்ப்பு கொடுத்து, விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்து அந்த படம் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து இன்று தேவி பிரபுதேவா பேனர் இது ரெண்டும் அன்னைக்கு வந்து வந்த உடனே கேட்டில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அந்த பிரபுதேவான்னு போட்ட உடனே அந்த கிளாப்ஸ் வந்து. இன்னைக்கு சில டைரக்டர்களுக்கு தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. ஊடக வந்து விட்டுட்டு போயிட்டு மறுபடியும் வந்து அந்த இடத்த பிடிச்சி அது தானே நானே எவ்வளோ யாரையும் வந்து ஒரு ப்ரொடியூசரை போய் காயப்படுத்தக்கூடாது, அவனை செலவு பண்ண வச்சு நம்ம நிற்கக்கூடாதுன்னு ஒரு சொல்லி அவரே அவர் பணத்தில் போட்டு அந்த படத்தை டயர்ட் பண்ண வச்சு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துட்டு அடுத்து தான் இப்போ வெளியே வெளியே படங்கள் கமிட் பண்ணுறாரு. அது வந்து ஒரு பெரிய தைரியம், அந்த தைரியம் வேறு யாருக்கும் வராது. அது தேவாவுக்கு வருதுன்னா அது அவர் உடம்பில் ஊறினது, அவர் ரத்தத்தில் ஊறினது. அவருடைய உழைப்பு, அவர் எப்படி டெக்னிக்கல் ஷூட்டிங்கில் எவ்வளோ மிச்சம் பண்ணுறாரு என்னங்கிறதெல்லாம் எங்கள் தேதியில் பார்த்தோன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு தயாரிப்பாளரையும் மேலே கொண்டு வரணுங்கிறதான் அவர் என்ன அவர் சம்பாதிச்சு இனிமேல் ஒன்றும் ஆக போகிறதில்லை, அவ்வளோ சம்பாதிச்சிட்டார் அவர். அவர் இப்போ நம்மளாக தான் சம்பாதிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்காரு. அதனால் அவர் இதில் ஈரோவாக இருக்கிறதுல எங்கள் அளவு கடந்த மகிழ்ச்சி. அதே மாதிரி பாலாஜி அவர், நம்ம ஜாங்கு, நம்ம பையன், எல்லாரும் இருக்காங்க. மியூசிக் டைரக்டர் அர்ஜுன் பற்றி சொன்னாங்க, எனக்கு அர்ஜுனை
அவ்வளோ பழக்கம் இல்லை. இருந்தாலும் இந்த படம் மாபெரும் வெற்றியை கொடுத்து மணியருடைய வாழ்த்துக்குடன் அவர் அங்கேருந்து வாழ்த்திக்கிட்டு தான் இருப்பார் கண்டிப்பாக. இது ஒரு பெரிய வெற்றி படமாக இருந்து அந்த வெற்றி விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடராஜ் ஆஃப் இது இருக்கும் கிளாஸ், அதாவது ஒரு 50-60 பேர் வந்து பரவாயில்ல, ஒரு ப்ரொடியூசர் சுமாராக அவர் நல்லா வரும்பாங்க. இன்னும் ஒரு 10 பேர் வந்து ஐயோ அவர் எதப்போ என்னப்பா அவர் மாதிரி சரியில்லைம்பாங்க. ஆனால் வந்து இங்கே கூடி இருக்கிற அவ்வளோ பேரும் 100% சீனு சிவா சிவிக்கு வந்து ஒன்லி வெல் விஷஸ். அது வந்து சீனு அப்படி எல்லாருக்கும் இருக்கிறதுனால அது வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் ஓடி ஓடி பண்ணக்கூடிய சீனுக்கு வந்து இருக்கிறவங்க எல்லாருமே வெளிவிஷராக தான் இருப்பாங்க. அது மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா அருமையாக ராஜன் ஓப்பனிங் ஸ்பீச்சில் சொன்னார் பாருங்க, நீ எதுக்கு நீ கண் கலங்குறேன்னாரு. நிஜமாக ரொம்ப அவன் கண் கலங்கு நான் கண் கலங்கிட்டேன். அந்த அந்த ஒரு எமோஷனல் கண்ணீர் வந்து ஆனந்த கண்ணீராக மாறும் சீனும். இட்ஸ் க்வெஸ்சன் ஆஃப் டைம், அவ்வளோதான். இந்த ஐயர் வந்து நமக்கு புரியாத மந்திரங்களை சொல்லி அதில் வந்து கோடி 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 கோடினே சொல்லிகிட்டே இருந்தார். அவர் பக்கத்தில் இருந்த தனியன் சொன்னார், சார் 1 கோடி வந்தால் கூட போடுனார். இல்லை, சீனுக்கு பல கோடிகள் வர்றதுக்கு வந்து காலம் வந்து தள்ளிக்கிட்டே இருக்குது. ஸோ க்வெஸ்சன் ஆஃப் டைம். இப்போ வந்து மாபெரும் வெற்றி, ஏன்னா வந்து எவ்வளவு முயற்சிகளுக்கு வந்து என்ன பலன் கிடைக்கணும்னு ஒரு விகிதாச்சாரம் இருக்குது. அதில் சின்ன மிஸ்மேட்சிலேயே போயிட்டுருக்கு இவங்களுடைய இது. அது நிச்சயமாக வந்து மாபெரும் வெற்றி அடையும். என்னுடைய வாழ்த்துக்கள் சீனும். அடுத்த ஹீரோ பிரபு வாழி வாழி அப்படியே இருக்காரு. நான் வந்து கிட்டத்தட்ட ஏஜ்டு மாதிரி தெரியறேன். இவர் பார்த்தாருனா என் லவ் போகத்தில் எப்படி இருக்காரு அப்படியே இருக்கார். 55-60 நாள் வந்து லண்டனில் வந்து அவரோட நம்ம இருந்த இது கிட்டத்தட்ட பையன் மாதிரி. ஏன்னா என்னுடைய கடைசி பையனை விட 1 வயசு கம்மி, கரெக்டா? அற்புதமான கோஆபரேஷன், இன்வால்வ்மெண்ட்டு. டைரக்டருக்கே ஒரு பெரிய அசட்டு உங்கள் ஹீரோ. நார்மலாக வந்து ஹீரோஸ் வந்து டைரக்டர் வந்து கொஞ்சம் நம்ம தலைவலின்னு அப்படி சொல்லிடக்கூடாது, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி டென்ஷனாக இருக்கும். அப்படி இல்லாமல் வந்து இவர் வந்து அசட்டு பாதி இதை வந்து ஷோல்டர் பண்ணிடுவார். இந்த இது வந்து 100% வெற்றி இன்னைக்கு நான் எழுதி கொடுக்குறேன். நான் வந்து இந்த படத்தையே அண்டர் ரைட் கூட பண்ணிவிடுவேன். நான் இன்னும் கொஞ்சம் வேறு ஒரு லெவலில் இருந்தால் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கட்டும். சீனா என்னுடைய வாழ்த்துக்கள், சீவனுடைய வாழ்த்துக்கள், உங்கள் குடும்பத்துக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றாக தெரியும். பல சந்தர்ப்பங்களை நானும் அவரும் சேர்ந்து சந்தித்திருக்கிறோம். பல பிரச்சனைகளை நானும் அவரும் சேர்ந்து சந்தித்திருக்கிறோம். சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சிச்சுவேஷ்னல் அவேர்னஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஒரு சிச்சுவேஷ்னல் அவேர்னஸும் எந்த வித பிரச்சனைகளையும் ஒரு சாதாரணமாக ஒரு அணுகுமுறையில் அதை தீர்க்கக்கூடிய கூரிய சிந்தனையும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டையும் கடவுள் திரு சீனிவாசனுக்கு மிக மிக அதிகமாக கொடுத்திருக்கிறார். அவர் சொன்னார், பல தரம் கீழே விழுந்தேன், வெற்றியை நோக்கி திருப்பி இந்த பேனரை நிறுத்துவேன்னு. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் சேரும் இடம் வெற்றி அல்ல, நமது பயணமே வெற்றி தான். அந்த பயணத்தை நாம் எவ்வளவு இனிமையாக கழிக்கிறோம் என்பதுதான் வெற்றி. அந்த வெற்றி அவருக்கு நிறைய இருக்கிறது. இந்த படமும் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் என்று கூறி எல்லாம் அல்ல ஆண்டவனை அவருக்கு அருகிலேயே இருக்கும்படி மறுபடியும் உங்கள் சார்பாக வணங்கி விடைபெறுகிறேன் என்று. சரி, ராதாகிருஷ்ணன் அவர் சங் மங் சங் என்று ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காதலன் படம் தெலுங்கில் நான் ரிலீஸ் பண்ணேன். பிரபுதேவ படம் மிகப்பெரிய வெற்றி ஆச்சு. அப்போது ஒரு படம் பண்ணலாம் நினச்சோம். அந்த படத்தில் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே ஃபைட் பண்ணான்ட்டு. அது அமையில இப்போ இந்த படத்தில் வித்தியாசமாக பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறேன். மேபி அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு சீன் பண்ணுங்க. அந்த சீனிவாசன் சார் பாஸ்கர் தரங்கிற பாஸ்கர் ஒரு நல்ல வித்தியாசமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி கதையில் ஆர்வம் உள்ளவர். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைன்னு.